Hi friends, ellarkum vanakkam. Welcome back to my channel Ila's Home Cooking. Innikku nama paaka pora special recipe enna na vandu chakravali kalangum carrot vechu oru superana oru evening snacks panna porom. Romba healthy anadhu kuda morning breakfast kuda neenga saapalam evening um nama saapalam. So innikku superana healthy ana breakfast senju kaamikka poren. Na vandu oru anja aru chakravali kalanga na vega vechu na ready ah eduthu vechitten adoda ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரு பெரிய கேரட்டை சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடாயை எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டு மூணு பெரிய கிழங்கு வந்து வேக வச்சு தோலரிச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து இப்போ வந்து சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சின்ன கரண்டி தான் அது. எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து சீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் பொடி சேர்த்து கரண்டியை வச்சு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கேரட்டு. நான் வந்து இந்த மாதிரி கேரட் துருவியில் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக வந்து உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் கலங்கு வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேனை பெப்பர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கேனை பெப்பர்னால் ஒன்றும் இல்லை, அது குடமிளகா மாதிரியான ஒரு மிளகாவை வந்து அதோடய தூள் தான், அதை காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க. இது இந்த மாதிரி நம்ம வந்து சாட் மசாலா மாதிரி ஏதாவது நம்ம அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி சாப்பிட்றதுக்கெலாம் வந்து இது போட்டுக்கிட்டோன்னா காரம் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லே இருக்க விடுங்க. கேரட் கொஞ்சம் வேகட்டும். இப்போ கேரட் வெந்துருச்சு பாருங்கள், கலர் மாதிரி நல்லா வந்துருச்சு. ஸோ இது வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் நல்லா நீக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து இதெல்லாமே வந்து கொஞ்சம் கரண்டியை வச்சு நான் மசித்து நான் வந்து இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே மசித்து நம்ம ரெடி பண்ணி போடலாம். நான் அப்படியே நான் போட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். சுண்டல் சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசித்து நல்லா விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போடுங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது, அவ்வளோ நல்லது. கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கிழங்கை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சு அதையும் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரொம்ப அருமையாக நம்ம தயார் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கூட நம்ம சமைச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க வீட்டில். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. மார்னிங் கூட நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். சண்டே அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி சமைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்து. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வாரம் உங்களோட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்க்க சொல்லுங்கள். நான் இன்னொரு நாள் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அட்வான்ஸாக வந்து பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.